தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டில் இத்தனை கட்சிகள் இருக்கிற போது எதற்காக புதிதாக ஒரு கட்சி என்று என் அன்பு மக்கள் யோசிக்கக்கூடும். பல கட்சிகள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என் மக்களை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது ஆழ்ந்து என்னிலும் இளையே என் தம்பிதங்கைகள் பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் சிந்திக்கணும். இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், என் உங்கள் அன்பு மகன் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விகள்தான் அறிவின் பிறப்பிடம் என்கிறார். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் என்கிறான் சாக்ரட்டிஸ். எது ஒன்றையும் சந்தேகம் என்கிறான் மார்க்ஸ். ஆனால் சிந்தித்தால் சந்தேகம் வரும், சந்தித்தால் சந்தேகத்தால் கேள்வி வரும். ஆனால் என் மக்கள் எதையுமே யோசிக்காம 60 ஆண்டுகளாக நீங்கள் ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி வாக்கு போட்டு எங்களை தூக்கி இப்படி தெருவில் போட்டதை தவிர நீங்கள் சாதிச்சது என்ன சொல்லுங்கள். நீங்கள் சரி பண்ணி விட்டுருந்தா நாங்கள் இந்நேரம் இந்த கட்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நான் படம் எடுத்து பிழைச்சிருப்பேன், விவசாயம் பார்த்துருப்பேன், என் தங்கச்சி மருத்துவராக இருந்து மருத்துவம் பண்ணிட்டு இருந்திருப்பா. எல்லா வேலையும் விட்டு இந்த வீதியில் கத்த வச்சது யாருன்னா எங்கள் ஆத்தாலப்பன், என் அண்ணன் தம்பி தான், என் மாமாச்சனும் தான். ஒரு துளி சிந்தனையில் கூட மாற்றம் இல்லை. ஒரு தடவை ஏமாறலாம், 60 ஆண்டுகளாவா? பூனைக்கு பாலை, பசியோடு இருக்க பூனைக்கு பாலை காய்ச்சி வச்சிங்கன்னா, சூடாக இருந்ததுன்னா, ஒரு முறை வந்து வாயை வச்சு சுற்றுச்சுன்னா திருப்பி வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலையும் வாயை வைக்காது, சாப்பிடாது. ஒரு பூனைக்கு இருக்கிற பட்டறிவு கூட மானமுள்ள மனிதர் தமிழனுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நம்பி இவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறீர்கள், என்ன மாறுதலை கண்டிருக்கிறீர்கள், என்ன மாறுதலை கண்டிருக்குது? தடையற்ற மின்சாரம் இருக்கா, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோங்கிறது நீங்கள் நம்புறீங்க. முதல் மின்சாரம் இருக்கா யோசிச்சு பாருங்க. 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு, எப்படி கடனாச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? எப்படி கடனாச்சு என்று சட்டசபையிலாவது யாராவது எழுப்பி பார்த்துருக்கீங்கள? எந்த துறையில் இழப்பில்லை? மின்துறைக்கு 1 லட்சம் கோடி, போக்குவரத்துக்கு 1 லட்சம் கோடி. எப்படி இழப்பு வருது? எப்படி கேட்டால் இலவசம் கொடுத்தோங்கிறீங்க. இலவசமாக நான் கேட்டேன்னா பசை தரமாக ஓட்டு. நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு இடம் இருந்தபோதெல்லாம் தனியார் பேருந்தில் போகும்போது காசு கட்டி தானே போகிறோம், தரமாக ஓட்டு காசு கட்டிக்கிறோம். வேணால் கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்யணும், சரி குறைச்ச விலைக்கு கொடு. நீங்கள் இப்படி பாருங்களேன், அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எல்லாத்தையும் இலவசம் கொடுத்தாங்க. மிக்சி கிரைண்டரு மடிக்கணினி லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. தண்ணீரை ஏன் 10 ரூபாய்க்கு விற்றாங்க? தண்ணீரை ஏன் விற்கணும்? தண்ணீரை ஏன் இந்த அரசால் இலவசமாக தரமான தண்ணீரை மக்களுக்கு விநியோகம் பண்ண முடியல? ஏன் முடியல? தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டு போயிடுவான். அவன் பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன? அவன் பாதிக்கப்பட்டா அவன்கிட்ட இருந்து வர 300-400 கோடி கமிஷன் போயிடும். அப்போ நீங்கள் எங்கே முதலமைச்சரை தேர்வு பண்ணுறீங்களா, பிரதமரை தேர்வு பண்ண இல்லை, கமிஷன் புரோக்கர்ஸை தேர்வு பண்ணுகிறீர்கள். அதற்கு ஒரு தேர்தல், அதற்கு நாமல் வரிசையில் வாக்கு செலுத்தணும், நாங்களும் இதெல்லாம் மாறும் மாத்திரோன்ட்டு நம்பிக்கையில் கத்திரி கிடக்கிறோம். என்ன நடக்குது இங்கே? என்றைக்கு உங்களுக்கு ஒரு அறச்சீற்றம் வரணும்ல, ஒரு கோபம் வரணும்ல, ஒரு வெறி வரணும்ல? என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படின்னு? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலைன்னு வச்சான், சரி தேசிய நெடுஞ்சாலை, 100 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் இடையில இடையில கட்டையை போட்டு காசு வரிக்கிறான், அவன் யார்? அவன் தனியார் முதலாளி. அப்போ ரோட்டை பிரித்து விற்றுருக்க அப்போ, அப்படி தானே?
ஆனா எந்த காருக்கு வரி எடுக்கல, ரோடு டாக்ஸ் சாலை வரி எந்த காருக்கு எடுக்கல, எந்த மோட்டர் பைக்கு எடுக்கல, எந்த லாரிக்கு எடுக்கல, எல்லா வாகனத்திற்கும் நீ ரோடு டாக்ஸ் எடுத்திருக்க, சாலை வரி எடுத்திருக்க. அப்ப அந்த காசை வச்சுதானே நீ ரோடு போட்டிருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ இந்த ரோடு போட்டது காசு வசூலிக்கிறேன் நீ? சரி, ஒரு உண்மையை சொல்லு நாட்டு மக்கள்கிட்ட. இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சு, 100,000 கோடி செலவழிச்சு நான் நெடுஞ்சாலையை போட்டிருக்கேன். இன்னும் இத்தனை நாளைக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த சுங்கம் வசூலிக்கப்படும், டோல் வசூலிக்கப்படும், அதுக்கப்புறம் நீக்கப்படும். ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? எப்படி ரோட்டை கூறு போட்டு வித்தவன் நாட்டை விற்கலன்னு நீ எப்படி நம்புற? எப்படி நம்புற? பிரகாஷ்ராஜ் சொல்றாருல்ல என் சகோதரர், எவ்வளவு வலிதோய்ந்த வார்த்தை அது. மோடி டிவி தாருங்கிறத நம்புற என் நாட்டு மக்கள், அவர் நாட்டை வித்து கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ப மறுக்கிறார், மறுக்கிறார்கள் என்று சொல்ற. எதையாவது ஒன்றை நம்ம கவனிச்சு பார்க்குறோமா? வெறும் வரிசையில் வாக்கு செலுத்தின மட்டும்தானா? மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறார்னு பாருங்க. ஒரு கட்சியை ஏற்றுக்கொண்டு, ஒரு கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு, அது என்ன தவறு செய்தாலும் சகித்து கொள்ள வேண்டும், சகித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நாட்டில் தேசப்பட்டு என்றால் அது என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எவன் தவறு செஞ்சாலும் தவறு தான். அப்படி 60-70 ஆண்டுகளாக சகித்து 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 அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்து கொள்ளுகிறான், தொடர்ச்சியாக சகித்து கொள்ளுகிறவன் அடிமையாகிறான், அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த மண்ணில் என் மக்கள் அடிமையானது. ஒரு தடவை நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்களா? ஒரே ஒரு தடவை 500 ரூபா 1,000 எங்களை கையேந்திர நிலையில் வச்சுட்டியே நீ, 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு என்ன எனக்கு வருவாய் பெருக்கத்துக்கும் வாழ்க்கை தர உயர்வுக்கும் என்ன என்ன திட்டம் இருக்கு இந்த நாட்டில்? நீங்களே பாருங்க, கற்றறிந்த பெருமக்கள் என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் நம்பாரு, இந்த நாட்டில் மக்களின் நலத்திட்டத்தை பாரு. சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர வேற ஏதாவது நீங்க பார்த்திருக்கியா? வேற ஏதாவது? கல்வியின் தரத்தை உயர்த்த நாங்கள் இவ்வளவு முதலீடு செய்யறோம். ஒவ்வொரு தரமும் ஆண்டு ஒன்றுக்கும் கல்விக்கான பட்ஜெட்ல 1,000 கோடி ஒதுக்கப்படுதில்லை, தரம் உயர்ந்திருக்கா? எங்கப்ப அந்த நிதி? எங்க போக்குவரத்துக்கென்று ஒதுக்கப்படுது? அரசு பேருந்துல பயணம் பண்ணி பார்த்திருக்கியா? அது போக்குவரத்தா தகர டப்பாவா? பாரு, ஒரு தடவை காயலாங்கடையில் போட்டால் கூட வாங்க மறுக்க மறுப்பான். முன்னாடி இருக்கிற இது விழுந்துரும்ட்டு சார கயிறை கட்டி பேருந்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா நீ, பார்க்குறியா இல்லையா? பேருந்துக்குள்ள நம்ம அக்காவும் அம்மாவும் மழை பெய்யும் போது கொடையை பிடிச்சிட்டு பயணிச்சு போறத பார்த்துருக்கியா இல்லையா? பேருந்துல ஓட்ட இருந்ததில் ஒரு குழந்தை விழுந்து பின் சக்கரை ஏறி செத்ததை கழிப்பட்டியா இல்லையா? இப்படியெல்லாமா நாடு? சாலையா? இதெல்லாம் சவக்குழியா? ஒரு நாட்டில் இத்தனை ஆண்டுகள் ஆண்டு தன் நாட்டுக்குடிகள் பயணிக்க சரியான பாதை செய்து தராத நாடு நல்ல பாதையில் பயணிக்கும் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? எப்படி நம்புகிறீர்கள்? பாருங்கள் வலைவழியை, தொலைக்காட்சியை திருப்புங்கள். சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்குறான், 1,000 கோடி குழந்தைகள் நலத்திற்கென்று. அந்த காசு எங்கன்னு யாராவது கேட்டிருக்கீல? தொலைக்காட்சியை திருப்புங்க, வலைவழியை பாருங்க. அப்படியே பூஞ்சை நோயில் பஞ்சடைஞ்ச கண்கள், ஒட்டிய வயிறு, மெலிந்த உடலோடு குழந்தைகள் அப்படி மயங்கி கிடக்கும். இவள் பெயர் குஷி, இவள் பூஞ்சை நோயால் ஊட்டச்சத்து இல்லாமல் வாடி கிடக்கிறாள். உங்கள் பிள்ளைகள் போல இந்த பிள்ளையும் நன்றாக சாப்பிட்டு வளர உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்பி வைங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது. தேசத்தின் பிஞ்சுகள் பற்றி இடந்து சாகுது. நீ வளர்ச்சி பற்றி பேசி என்னத்துக்கு வெக்கம் இல்லாமல் எதுக்கு வளர்ச்சி பற்றி பேசுகிற? நாட்டின் எதிர்காலமே இந்த குழந்தை தானே, அதுக்கு சோறு போட முடியலையே. ஆனா அதனுடைய நலத்துக்குன்னு நீ ஒதுக்குன நிதி எங்க? எங்க? இந்த 1,000 ரூபா எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அந்த 1,000 ரூபா காசு எது? SC ST ஃபண்டு. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு ஒதுக்கின நிதியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்காம ஓட்டுக்காக மகளிருக்கு 1,000 1,000 கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இங்க வந்து வந்துருச்சா? வந்துருச்சா? கால கொடுமை. இந்த நிலைமையை ஒழிக்கணும். 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு எங்க அம்மாவை 1,000 ரூபாய்க்கு கையேந்த வச்சது தான் சாதனைனா இது மிகப்பெரிய வேதனை. இதெல்லாம் தினம் உழைக்கிற என் நாட்டு குடிகளை இலவச அரிசி போட்டால்தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியும் என்கிற வறுமை ஏழ்மை நிலையில் வைத்து விட்டு இதை சாதனை என்று பேசுவது. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அறப்பவன், இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பாரேன். அறப்பவன் தாலி வாங்கி கூட தன்னை கட்டிக்க போற பொண்ணுகளத்துல கட்ட வக்கில்லாதவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? எப்படி அந்த பிள்ளைய வச்சு கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்? டே, அறப்பவன் தாலி வாங்கி கட்ட முடியலடா. அப்புறம் அடுத்து மாத்தி கட்டுறதுக்கு சேலை எப்படி வாங்கி கொடுப்பான்? எப்படி சோறாக்கி சோறு போட்டு எப்படி காப்பாத்துவான்?
ஆரப்பவன் தாலி உடுத்த சாதனை, குடிக்க வச்ச 5 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கியா, அது என்ன சாதனை? நீ குண்டு ஓட்டு கொள்றதான் கொலைன்னு நினைக்கிறியா? இலங்கையில நம்ம இன மக்களை குண்டு ஓட்டு கொண்டானே அதுதான் படுகொலையா? இவன் குடிக்க வச்சு கொள்றதும் படுகொலைதான். சாராயம் வைக்கிறது யாரோட செயல்? சாத்தானோட செயல். அத வேலை செய்து, எனக்கு வேலை செய்து. அவர் பேசுறாரு, உள்ள இருக்க ஐயா ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் பேசிட்டு கலைஞர் கலைஞர். சாராயம் வித்து வர்ற காசில் என்ன நலத்திட்டத்தை தீட்டி விட முடியும் என்று என்னோடு நிற்கிற என் அன்பு தம்பி தங்கையில் அருமை பெற்றோர்கள் சிந்திங்க. ஒரு நாட்டின் மக்களை நீங்க அவங்க விளம்பரம் எப்படி தெரியுமா? மது, அதாவது சாராயம் மது, நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு உயிருக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். நாட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? இது கேள்வி. இதுக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா? நம்ம எப்பவுமே கோபப்பட்டது இல்லை, கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம் வறுமையை துரத்தி விடுறதுக்கு. நமக்கு என்ன செய்யறது? தினம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்ன நடக்குது? கேரளாவில் முழுமையான கல்வி அறிவிற்ற மாநிலங்களில் கேரளா இருக்கு. இப்போ நம்ம 100 பேர் இருக்கோம்னா 90 பேர் தான் படிச்சிருக்கான் சீமான், 80 பேர் தான் படிச்சிருக்கான். 100 பேரையும் முழுமையாக 100 விழுக்காடு கல்வி அறிவை பெற்ற மாநிலமாக நம் மாநிலத்தை மாற்றணும். அதுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கி கல்வியின் தரத்தை உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்கு தரமான சரியான சமமான கல்வியை கொடுத்து அறிவார்ந்த சமூகமாக வளர்த்துவோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் பேசுனா எவ்வளவு அருமையாக இருக்கும். ஆனால் நிதியமைச்சர் 40,000 கோடிக்கு தான் ஆண்டுக்கு சாராயம் விற்கிது, அது 50,000 கோடியாக உயர்த்தலாம்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குடிகாரர்களை உருவாக்கலாம்னு இருக்கோம். எல்லாம் தெரியுது, ஆனாலும் அதே தவிர செய்கிறீங்க. அதுக்கு தான் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முன்பு புத்தன் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ பேசுனாங்க, எதை எதையோ எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்ட. அப்படி நம்மளை பார்த்தா எல்லாம் இருக்கு, பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, தத்துவங்கள் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு, முன்னோர்கள் தந்த நன்னெறி இருக்கு, எல்லாம் படிக்கிறான். ஆனாலும் இந்த அநீதிக்கு துணை போறான். அக்கிரமம் தெரியுது, தவறுன்னு தெரியுது. ஐயோ கொள்ளையடிக்கிறான், ஐயோ ஊழல் செய்கிறான், ஐயோ என் மலையை நொறுக்கி கொண்டு போகிறான், ஐயோ என் மணலை அள்ளிக்கிட்டு போகிறான். ஆனாலும் அவனுக்கு கோபம் வரல, சகித்துக்கிட்ட. அப்படி என்ன செய்ய முடியும் என்று கேட்காத, ஒன்று செய்ய முடியும் ஒன்னால, ஒரு ஓட்டை உண்மையும் நேர்மையுமாக உங்கள் பிள்ளைகளுக்கு, நிற்கிற பிள்ளைகளுக்கு போட முடியும். ஒரு தடவை போட்டுப்பார். இந்த தேர்தலில் நிற்கிற எந்த வேட்பாளர் புதியவர்? திமுக பலமுறை ஆண்டுச்சு. போன முறை 2019 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள். உங்களின் பிரச்சனை என்ன அங்கே பேசப்பட்டது? உங்களுக்கான குரல் எப்போது ஒலிக்கப்பட்டது, முழங்கப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. 5 ஆண்டு உட்கார்ந்து மேசையை தேய்ச்சது தான் மிச்சம். இப்போ மறுபடியும் கொடுத்தாலே தான் நடக்கும். திமுகவுக்கு போடலைன்னா பிஜேபி வந்துடும், பிஜேபிக்கு போடலைன்னா பிஜேபி வராது இல்லை? அதுதான் நீ செய்யணும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இது மாதிரி உலகத்தில் எந்த பைத்தியக்காரன் பேசுவான்? சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இது என்னடா புது கதையா இருக்கு? என் வீட்டில் சுவிட்ச போட்டா என் வீட்டில் தாண்டா லைட் எரியும், உன் வீட்டில் அப்படிடா எரியும். திமுகவுக்கு போட்டா பிஜேபி வராதுன்ன, இப்போ வந்துருச்சுன்றான். எப்படி? கதவை திறந்து விட்ட காவாலி போயில வந்தான்டா, கதவை திறந்து விட்டவங்களே அவங்க தான். எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிம்பா, ஏன்னா இந்து கிறிஸ்திய இஸ்லாமிய மக்களின் வாக்கு வாங்கினோம்ல, கோபேக் மோடி. ஆட்சிக்கு வந்துட்டா வெல்கம் மோடி. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது, ஆட்சிக்கு வந்துட்ட இந்தி காரணே வாடா. இது ஒரு கொள்கை, இது ஒரு கோட்பாடு, என் மக்களும் நம்பிக்கிட்டு. அது அதுல பெருமை வேற. நம்ம பரம்பரை பரம்பரையா திமுக, என்னவன் பரம்பரை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை, கள்ளத்தனமா திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த பரம்பரை தானடா உன் பரம்பரை. இதுல பரம்பரை பரம்பரை பெரிய பீத்த பரம்பரை. அதை பேசிக்கிறது 29 ஆண்டுகள் தான் என் பாட்டேன். ராஜராஜனும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்காங்க 29 ஆண்டுகள், உலகத்தை கட்டி ஆண்டிருக்கான்.
என் பாட்டை 60 ஆண்டுகளா மாறி மாறி சோழனை விட அதிகப்படியா ஆண்டிருக்கேன். என்ன மாறி இருக்கு, என்ன மாறி இருக்கு? இந்த நாடு வாழ்வதற்கு, நாடு வளர்வதற்கு நீங்கள் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. கருணாநிதி வீடு வளர்வதற்கு, வாழ்வதற்குத்தான் 60 ஆண்டுகளாக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். போராடி சுதந்திரத்தை பெற்று இந்திய தாய்மொழியாக கொண்ட ஒன்றை கொடுத்துட்டு எல்லா மொழிவழி தேசியனமும் இந்திக்காரன்ட்டு அடிமைப்பட்டு கிடக்குது. அவன் சொல்றத நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. இந்தி வடி, இந்தி வடி, இந்தி வடி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியின் மகன் நான். 500 ஆண்டை கூட தொடாத இந்திக்காரன் நீ. 500 ஆண்டு கூட இன்னும் நிறைவாகல, நேத்து பிறந்தவன் நீ. என் மொழி இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்டாங்கிறான். நீ என்னை வந்து இந்தி வடிங்கிற, இந்தி எதுக்கு படிக்கணும் சொல்லு. வட இந்தியாவில் வேலை, வட இந்தியக்காரன் என்ன மைத்துக்கு ஏன் ஊருக்கு வேலைக்கு வரேன்? நீ வா எங்கூட சோன் பப்படி சொட்டு சமக்கால வைக்கிறவங்களா யாருன்னு பாரு. அவன் தான் என் ஹோட்டலில் மேசை துடைக்கிறார். அவன் தான், அவன் தான். அப்போ வேலை, இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு ஏன் என்னை ஏமாத்துற? ஏன் மாத்திர தேவை என்ன படிச்சுக்கிருவேன் கட்டாயம் படிங்கிற? நீ பெரிய ஆண்மகன் தானே. பாராளுமன்றத்தை கட்டி இந்தியில் கல்வெட்டு, இங்கிலீஷில் கல்வெட்டு, சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. இப்போ தேர்தல் அறிக்கையை சமஸ்கிருதத்தில் வெளியிடு. ஒருத்தர் வெளியிடு சமஸ்கிருதத்தில் வெளியிடு தேர்தல் அறிக்கை என்னென்னு. தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை என்ன வரல? பிஜேபி வெளியில்ல, காங்கிரஸ் கூட வெளியிட்டுச்சு, இவங்க வெளியில்ல. வெளியிட்ட எனக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? 2 ஏப்ரல் 19 அப்புறம் வெளியில வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. நீ வெளியில விடுவேன், எனக்கு வேலிடு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பான். எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. எதையும் செய்யறதுக்கு இல்லையே. நாங்கள் வென்று வந்தால் அதை செய்வோம். 10 ஆண்டுகள் என்ன பல்லாங்குழி ஆடிட்டு இருந்திய? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? கொடுமை. உன்னுடைய கொள்கை என்னன்னு கேளு பாரதிய ஜனதாட்ட. உன் கட்சி கொள்கை என்ன? பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர ஏதாவது சொல்றா? ஒன்னும் கிடையாது. இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, திருடர்கள், முன்னேற்றங்கள் இருக்குல்ல, இதுகளுக்கு இவங்களுக்கு என்ன கொள்கை என்ன நினைக்கிற? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர வேற கோட்பாடு ஒரு அளவும் கிடையாது. வருவான், சாதி பேசுவான். சாதியை பார்த்து இவன்ட்டை நம்மாள்கிட்ட ஊறி போச்சுல. எல்லாம் சரிதாஞ்சிம்மா, என்ன இருந்தாலும் நம்மாளுக. அவனுக்கு மொழி சாகிறது, இனஞ்சாகிறது, மலைகளை போகுது, மணல்களை போகுது, நீர் உறிஞ்சி விற்கப்படுது, காற்று விஷமாயிருச்சு, நீர் விஷமாயிருச்சு, சோறு நஞ்சாயிருச்சு. சாதியை காப்பாத்தி பிறணும். காப்பாத்தி என்ன வச்சிருக்க? சாதி மதத்தை தவிர நீ என்ன வச்சிருக்க? என் முன்னாள் நிக்கிறல ஒன்னு சொல்லு. உனக்கு சாதி இருக்கு, மதம் இருக்கு, வேற என்ன இருக்கு? மோதிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு வச்சிருக்க, அதுவும் சில சாதிக்கு கிடையாது. என்ன வச்சிருக்க? சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது. நாங்க கொடுக்கிற ரத்தம் எவ்வளவு தெரியுமா? நாங்க கொடுத்துருக்கோம் சின்ன பசங்க. இந்தியாவிலே ஒரு அரசியலுக்கு அதிகமா ரத்தம் கொடுத்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் எங்களை பாராட்டிருக்கு. ஒரு அருள் தந்தை ஜப வழிபாட்டில் பேசுறாரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி எந்த மருத்துவமனையில இருந்து என் நேரத்தை கழிச்சாலும் அந்த கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள் ஓடி வந்து ரத்தம் கொடுக்குறாங்க. அது பாராட்டத்தக்கதுன்னு சொல்றாரு. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், ராத்திரி என்ன நேரத்துக்கு கூப்பிட்டாலும் ஓடியாந்து ரத்தம் கொடுக்குறான்னா குடிக்காம படுத்துருக்கான்னு அர்த்தம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ரத்தம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் இனத்தின் விடுதலைக்கு போராடணும். அதை உலகத்துக்கு உணர்த்த தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகம் பூரா என் கட்சி பிள்ளைகள் ரத்தம் கொடுக்குறான். நான் பறையன், நான் கொடுத்த பல ரத்தம் படையாச்சிக்கு ஏறி இருக்கு. நான் இந்து, நான் கொடுத்தது இஸ்லாமியர் இருக்கு. நாங்கள் இஸ்லாம், நான் கொடுத்தது இந்துக்கு இருக்கு. நான் கொடுத்துட்டு இப்படி போயிடுவேன், அவன் அங்கே படுத்து கிடப்பான். சார் யார் ரத்தம் சார், பார்த்து ஏத்துங்க சார், என் ஜாதி ரத்தம் பண்ணா அவன் இரு இருன்னு போயிடுவான். நீ செத்து விழ வேண்டியதுதான். எம்ஜிஆர் யார் ரத்தத்தின் ரத்தம்னாரு? அவர் உடல்நிலை சரியில்லாத போது துப்பாக்கி சூடு விட்டு கிடக்கும் போது பல பேர் ரத்தம் கொடுத்தார்கள், அதனால் அவர் பிழைத்தார். யார் ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு தெரியல, அதனால் நீங்கள் எல்லாம் என் ரத்தத்தின் ரத்தங்கள்னாரு. அப்படி நீங்கள் எல்லாம் எங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள், நாங்கள் கொடுத்த ரத்தம்
யாரோ நம்மள ஓடுதுன்னு தெரியல. ஐயா மேத்தா எழுதின மாதிரி சாதி சண்டையில் வெட்டி செத்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சிந்திய ரத்தம் ஒன்றாக கலந்தது. சாதி கலவரத்துல வெட்டிக்கிட்டான், ஆனா இந்த ரத்தம் இந்த ரத்தம் அடிச்சுக்கணுதான் ஒன்னா போய் கலந்துருச்சுறாங்க ரத்தம். அதனாலதான் என்ன சொல்றோம், சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு ஒருபோதும் சாதி வெறி கிடையாது. உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம், ஒரு சின்ன பையன் சொல்றான் சீமான் பேசுனதுல உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும்னு, சாதி பார்த்து நாங்க பழக மாட்டோம், சாதி பாக்குறவனோட பழகவே மாட்டோம். ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தவனே, அண்ணல் அம்பேத்கர் கற்பிச்ச ஆக சிறந்த கோட்பாடு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. ஐயா பெரியார் கற்பிச்ச கோட்பாடு, நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமை கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான். மதத்தில் எப்படி கோட்பாடு வைக்கிறது, உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, இவ்வளவுதான் கோட்பாடு. உன் இறை உனக்கு வழிபடு, என் இறை எனக்கு வழிபடு, இவ்வளவுதானே. அங்க தொழுதுகிட்டு இருக்கான் பாங்கொழி சொன்ன உடனே அங்க தொழுதுகிட்டு இருக்கான், போலீஸ் எட்டியா அடிச்சு பூட்ஸ் காலால மிதிச்சு உதைக்குது, காணொலி பாக்குற இதயம் வெடிக்குது. ஆனா நீ தெருவில், நீ தெருவில் இஸ்லாமியர் தெருவில் விநாயகர் சேர்த்து தூக்கிட்டு போற, விநாயகர் பிள்ளையா இருக்கு தெருவில் இறங்கி அடிக்கிறானா, சண்டை போடுறானா, மாண்பு. ஏன் நபிகளார் சொன்னது, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு, அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது நீ உண்ணாதை அது பாவம்ங்கிறார். ஏதோ பாருங்க, ஒரு புரட்சிகர மார்க்கம் வந்தது இஸ்லாம், ஒரு புரட்சிகர மதம் வந்தது கிறித்தவம். இயேசுபிரான் சொல்லுகிறார், இயேசுபிரான் உன் இனம் சார்ந்தவனிடத்திலே உன் அரசாட்சி இருப்பது மாதிரி பார்த்துக்கங்கிறாரு. அதைத்தான் நான் பேசுகிறேன், என்னை ஃபாசிஸ்ட்டுங்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறார், நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்னு என்னுடைய வேதம் சொல்லுது திருக்குறள். அதை என் பாட்டை நான் வள்ளுவேன், அதை தான் நான் சொல்கிறேன், என்னையே ஃபாசிஸ்ட்டுங்கிறேன், இனவெறிங்கிறேன். அது என்னடா, அடுத்தவனுக்கு இருந்தால் அது தேசப்பட்டாருக்கு, எங்களுக்கு இருந்தால் அது இனவெறி ஆயிடுது. தமிழ் தேசம் சொல்றார் செப்பரேட்டிசம், ஃபாசிசம், அந்த இசம், இந்த இசம், இனவெறி, சரங்கு, சொரி. அப்ப ஏன்னா தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வைக்கிற வெக்கம் கட்டன் வெட்டம் கட்டவன இதுக்கடா வைக்கிற, அவன் தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சிருக்க, அப்படி என்டி ராமர் விழுந்து விழுந்து அவரோட கூட்டணி வைக்கிற, அது தெலுங்கு தேசம் என்றால் இது தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல் என்றால் என்னன்னு கேளு, என்ற கேளு, திராவிடம்னா என்னன்னு கேளு, திராவிடம்னா நான் சொல்றதான் சரியான விளக்கம். தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு தத்துவம் திராவிடம். தமிழ் தேசம் இது தேசம், தமிழ் நாடு அப்படி என்றால் தமிழ் தேசம், இங்கு வாழ்கிற மக்கள் அவர்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, பொருளாதார தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், கடல் வளம், நில வளம், நீர் வளம், மணல் வளம், இவற்றை எல்லாம் காப்பது, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல், தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், தமிழ் தேசம், இவ்வளவுதான். அப்படி ஒரு விளக்கத்தை திராவிட கட்சியார்கிட்ட தம்பி உதயநிதியிட்ட கேட்டு நாளைக்கு அனுப்பி விடுப்பா, இல்ல ஐயா ஸ்டாலின் கேளு, ஐயா திராவிட திராவிடம்னு சொல்றாங்களேன்னு. கடைசியா ஒரு நாள் சொல்லிட்டு அப்படி ஒரு கல்யாணம் திருமண வீட்டுல போய் திராவிடம் என்று கேட்கிறார்களே என்னவென்று, இந்த நடந்திருக்கிறதே இந்த திருமணம் தான் திராவிடம். ஓ திருமணம் நடத்திருக்கிறது திராவிடம், ஐயோ என்னை பார்த்தா அம்மா எனக்கு பாஸ்போர்ட்டை தரமாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா உண்மையிலே நான் வேற நாட்டுக்கு போயிடுவேன், உண்மையிலே போயிரு, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, பாப்பேன் போராடி பார்ப்பேன், இல்லைன்னா என் ரெண்டு மைங்களையும் பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு இப்படியே போய் அந்த இது அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல, அருணாச்சல பிரதேசம் அதை எண்ணுதுங்கிறான் சீனா. நம்ம 58 இன்ச்சு அமைதியாக இருக்கு, ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை, இந்தியா நேஷன் ஹே, அது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் பேசல்லு பேச மாட்டார் அப்படியே. அவன் வந்து 11 மாவட்டத்துக்கு சீனா சைனீஸில் பேர் வச்சுட்டு மலைகளுக்கெல்லாம் சைனாவில் பேர் வச்சு பலகையை வச்சுட்டு போயிட்டான். இது எப்படி, இது ஆரணி, இது திருவண்ணாமலை அப்படின்னு போர்டு வைப்போம்ல, அந்த மாதிரி பலகை வச்சுட்டு சீனா கிளம்பிட்டான். வாயத்தரங்களையே அவன் என்ன சொல்கிறான், அருணாச்சல பிரதேசம் என்னது, நீ இங்கே சீனாவுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைங்கிறான். எனக்கு எவ்வளோ வசதியாக போச்சு பார்த்தியா, நான் பாட்டுக்கு அப்படி ஐயா நான் ஐயா நான் உள்ளே வந்துடுறேன்யா, அவ்வளோதான். இப்போ நீ அதான் நடக்க போகுது,
ஒரு நாள் திடீர்னு சீமானை காணாமல் தேடுவேன், நான் சீனால இருந்து உனக்கு போன் அடிக்கிறேன், வேற வேற என்ன செய்ற, எவ்வளவு நாளைக்கு தான் கத்த சொல்ற, இந்த மாதிரி கத்தாத கத்தாத மருத்துவ இதெல்லாம் ஓட்டுறாங்க. டாக்டர்கிட்ட போனா ஒரு குழாயை விட்டு இப்படி ஒரு கேமரா விட்டு எடுத்து உன் தொண்டையை எப்படி வெஞ்சிருக்கேன், ரெண்டு பக்கம் அப்படி புண்ணாகி ரத்தம் கசிஞ்சு கொட்டும். அப்ப சொல்லுவாரு, நீ 2 மாசத்துக்கு பேசாதேன்னு. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கிறாள் நான், சார் வேற ஏதாவது மருந்து விடுங்க டாக்டர், தயவு செய்து விட்டுருங்க. ஏன், மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்க முடியாது, ஏன்னா அடிமை, நான் உரிமைக்கு பேசித்தாகணும். இன்னாரு என் அன்பு தம்பி தங்கிகள் என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், எளிய பிள்ளைகள் எங்களை வெல்ல வையுங்கள், உண்மையை தேடுங்கள், நேர்மையை தேடுங்கள். நபிகளார்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நபிகளே இந்த தீமையை எப்படி வெல்வீர்கள், என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க, நான் நன்மையை வைத்துத்தான் வெல்வேன். அப்படி இந்த தீமைகளை உங்கள் பிள்ளைகள் இந்த நன்மைகளை உண்மைகளை வைத்து வெல்லுங்கள். வரலாற்று இப்படி ஒரு மாறுதலை செஞ்சா என்ன, பெரிய பெரிய கட்சிகள்லாம் போட்டிடுச்சுங்க, கூட்டணி வச்சு 10 ஆண்டு ஆண்ட பாரதிய ஜனதா, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக, பெரிய பெரிய கூட்டணிங்க, 1000 கோடிகளை கொட்டி அண்ணன் ஒரு ஒரு தொகுதிக்கு 150 கோடினா எவ்வளவு வருதுன்னு நீங்க கணக்கு பார்த்துக்க, எல்லாம் செலவிடாங்க. 1 வயசா இல்லைங்க, சின்ன சின்ன பசங்கங்க, 20 பெண் பிள்ளைங்க, 20 ஆண் பசங்க வந்து நின்னாங்க. ஒரே ஒரு கட்சி தனிச்சு நின்று ஓட்டுக்கு காசு கொடுக்காம வென்றுட்டாங்க. இங்க வரலாற்றில் எவ்வளவு பெரிய புரட்சி நடந்துரும்னு பாருங்க, உலகம் திரும்பி பார்த்துரும் பாருங்க. இந்திய நாட்டின் தேர்தலில் ஒரு கட்சி தனிச்சு நின்று வாக்குக்கு காசு கொடுக்காம கூட்டணி இல்லாம கொள்கையை மட்டும் பேசி மக்களின் நன்மதிப்பை பெற்று வென்று விட்டார்கள் என்றால் வரலாற்றில் அதைவிட ஒரு புரட்சி எதுவும் இல்லை. அந்த புரட்சியை இந்த ஆரணியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள் என்று என் அன்பு சொந்தங்களிடத்திலே வேண்டுகிறேன். என் அருமை உடன் பிறந்தவர்களே, மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும் என்று வார்த்தையில் சொல்லிக் கொண்டு பயனில்லை. மாற்றம் என்பது சொல் அல்ல, அது ஒரு செயல், வெறும் சொல்லல்ல, செயல், செய்து காட்டணும், செய்து காட்டணும். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, எலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். நாம் மாறுவோம், மாற்றுவோம். என் அருமை சொந்தங்களே, இந்த ஆரணி தொகுதியிலே நிற்கிற என் அன்பு தங்கை, என் உயிருக்கினிய, என் உடன் பிறந்தால் மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை நிறுத்தியிருக்கிறேன். மருத்துவ பணியை இடைநிறுத்தம் செய்துவிட்டு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறாள். காரணம், நோய்க்கு மருந்து கொடுத்து, தேக நோய்க்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவது வேறு, தேசம் நோய்பட்டு கிடக்கிறது, அதுக்கு அதை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் தங்கை 16 மருத்துவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து நிறுத்தியிருக்கிறேன். நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதல்ல மருத்துவர்களின் பணி, நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான், உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் வேலை என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்கு, என் பிள்ளைகளுக்கு உணர்த்தி இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஆசிரியர்களின் பணி அறிவார்ந்த சமூகம் படைப்பது, ஒழுக்க மிகுந்த சமூகம் படைப்பது. அதனால் ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு, அதனால் பொறியாளர்களுக்கு வாய்ப்பு, பொறியாளர்களுக்கு அதற்கு வாய்ப்பு. வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்க பொறியாளர்களுக்கு வாய்ப்பு. அறிவார்ந்த பிள்ளைகளை, ஆகச்சிறந்த தகுதியும் திறமையும் வாய்ந்த பிள்ளைகளை தேடி தேடி தொகுதிகளில் வேட்பாளராக நிறுத்தியிருப்பது என் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும், அடிமை நிலை, வறுமை, ஏழ்மை நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்கு. உங்கள் பிரதிநிதி பாராளுமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களின் பிரதிநிதி, மக்களின் பிரச்சனைகளை அங்கே சபையிலே பேசி அதுக்கு தீர்வு காண்பதுதான் அவர்களின் பணி. அப்படி
ஆரணி தொகுதியிலே இருக்கிற மக்களின் பிரச்சனைக்கு என் தங்கை இதே ஒளி வாங்கி முன்பு நின்று உழைக்கும் மக்களை உங்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன். என் உயிர் தங்கை பாக்கியலட்சுமிக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன்.